சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் நடந்த அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட் நீதிபதிகள், மத்திய அமைச்சர்கள், துணை முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு சென்னை ஹைகோர்ட் வக்கீல்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றார். விழாவில் முதல்வர் பேச ஆரம்பித்தவுடன் வக்கீல்களில் ஒரு பிரிவினர் கருப்பு துணி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் திடீரென பரபரப்பும் பதட்டமும் பற்றி கொண்டது. இதை கண்டித்து திமுக ஆதரவு வக்கீல்கள் நாற்காலிகளை தூக்கி எறிந்தனர். அங்கிருந்து போலீசார் எதிர்ப்பாளர்களை விரட்டினர். இந்த பரபரப்பான சம்பவத்தின் இடையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த முதல்வர், ஜனநாயகத்தை அழிக்கும் வகையில் நடைபெறும் சம்பவங்களை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்றார். நாமெல்லாம் இந்த நாட்டில் அமைதியை, அன்பை நினைத்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கருப்பொருளிலே அமைந்ததாகும். ஜனநாயகத்தில் யாரும் எவரும் எத்தகைய நிலையையும் ஏற்கொள்ளலாம். ஆனால் ஜனநாயகத்திலே அநாகரீகத்தை புகுத்தி அதை வீழ்த்த நினைப்போர் யாராயினும் அதற்கு தலைவணங்க முடியாது என்பதை மாத்திரம் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டக்கல்லூரி சம்பவத்திற்கு பிறகு ஹைகோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதில் அரசியல் கட்சி தலைவர் மற்றும் அவர்கள் பங்கு பெறும் விழாக்கள் ஹைகோர்ட் வளாகத்தில் நடத்த தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது.